ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவானது தந்தை மகன் உறவாக, கணவன் மனைவி உறவாக, நண்பர்களுக்கிடையே இருக்கின்ற உறவாக, காதலன் காதலுக்கிடையே இருக்கின்ற உறவாக சித்தரிக்கப்படுவதை விவிலியத்தில் பார்க்கின்றோம். இவை இந்த உறவுகளில் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் இறைவன் எப்பொழுதும் பிரமாணிக்கமுள்ளவராக தாம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் இறுதி வரை உறுதியாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் மனிதன் அப்படி இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்களா என்றால் இல்லை. பல வேளைகளில் இறைவனுக்கு எதிராக செயல்படுகின்ற, இறைவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்கின்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். யோசுவா புத்தகம் 24:1-13 முடியுள்ள வசனத்தை பார்த்தோம் என்றால் இவைகள் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் இந்த இடங்களெல்லாம் தம் மக்கள் தம்மை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஏன் இறைவன் தம்மை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம். அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு பிற தெய்வங்களை பற்றிய அச்சமோ பயமோ இல்லை. அதே போன்று இஸ்ரேல் மக்கள் தம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் என்ற பயமும் இல்லை. பிறகு ஏன் பிற தெய்வங்களை பற்றி அவர் எச்சரித்து கொண்டிருக்கின்றார், தம் மக்களுக்கு இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஒன்றே ஒன்றுதான், ஒரே ரகசியம்தான், மக்களுடைய நல்வாழ்வு மட்டுமே. மக்களின் நல்வாழ்வு மட்டுமே அவருக்கு நோக்கம். அதனால்தான் தம் மக்கள் தம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது, அதாவது அந்நிய தெய்வங்களை பிற தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வு சீரழிவுக்கு உட்பட்டுவிடும் என்பதுதான். எப்படி சீரழிவுக்கு உட்படுகின்றது என்பதை நாம் விவிலியத்தில் நிறைய பார்க்கின்றோம். மக்கள் எப்பொழுதெல்லாம் பிற தெய்வங்களை வழிபட்டார்களோ, அதாவது பாலியல் ஒழுக்கக்கேடுகள் நிறைந்தவர்களாக மாறினார்கள். அதே போன்று அவருடைய செயல்பாடுகளில் வியாபார நோக்கு பேராசை நிறைந்திருந்தது. இந்த இரண்டும் நிறைவாக இருந்ததை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். காரணம், அவர்கள் பிற தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது இந்த நிலைகளுக்கு உட்பட்டதனால் அவருடைய வாழ்வு சிதைக்கப்படுகிறது, அவர்களிடையே தேவையில்லாத குழப்பங்கள் நிறைந்திருப்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் நிறைய பார்க்கலாம். அதனால்தான் புனித பவுலுடையார் கொள்ளசிறுக திருமுகம் 3 மிக அழகாக தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இது பேராசை, சிலை வழிபாட்டு கூப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட செயல்பாடுகள், பாலியல் ஒழுக்கம், இந்த பேராசையெல்லாம் சிலை வழிபாடுகளுக்குரியவனாக அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் இந்த பிற தெய்வ வழிபாடுகளை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். இறைவனுடைய அரும்பெரும் செயல்களை அறிந்திருந்தவர்கள், இறைவனுடைய நன்மைதனங்களை அனுபவித்தவர்கள், ஆனால் அந்த நிலைக்கு தங்களை உரியவர்களாக்கி கொண்டார்களா என்றால் இல்லை. அதனால்தான் யோசுவா மிக அதிகமாக அழகாக பட்டியலிடுகின்றார். தொடக்க காலத்திலிருந்தே, எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நிலையிலிருந்தே இந்த மக்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடுவதிலும் இறைவன் விரும்பாத காரியங்களை செய்வதிலும் அவர்கள் இருந்ததை சுட்டி காட்டி, இப்பொழுது நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய விரும்புகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி முன்வைத்து அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கின்றார். உங்கள் விருப்பம், உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த கடவுளை உண்மையாகவே வழிபடப் போகின்றீர்கள் என்றால், உண்மையாகவே உங்களை பாதுகாத்த
உங்களுக்கு நன்மை செய்த, உங்களை வழிநடத்திய, உங்களுக்கு வாழ்வழித்து கொண்டிருக்கின்ற அவரை அன்பு செய்ய போகின்றீர்களா, அவருக்கு ஊழியம் செய்ய போகின்றீர்களா, அல்லது என்று சொன்னதோடு அவர்கள் கானான் நுழைந்த போதும் எமோரியர் தெய்வங்களை வழிபட்டதையும் அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட போகின்றீர்களா என்ற ஒரு கேள்வியை, அந்த சாய்ஸை அந்த மக்களிடமே கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய அந்த அன்பை சுவைத்து, இறைவனுடைய நன்மைதனத்தை அனுபவித்து இருந்தும் கூட விலகி செல்வதை, கடவுளை விட்டு விலகி செல்கின்ற ஒரு நிலை தொடர்ந்து இருக்கிறது. அதனால்தான் இந்த முறை ஜோஷுவா மிக அழகாக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய விரும்புகின்றீர்கள், கடவுளுக்கா என்றும் அல்லது இந்த பிற தெய்வங்களுக்கா என்ற கேள்வியை முன்வைத்துவிட்டு அவர் சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஏன் என்ன எதற்கு அவர் சொல்லுகின்றார்? இன்று கூட நாம் இந்த செயலை நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம். பல வேளைகளில் மாதா கோயிலுக்கு வருவாங்க, வேறு கோயிலுக்கும் போவாங்க. வீட்டில் ஒரு பேர் இருக்கும், அங்கு ஒரு பேர் இருக்கும். நிறைய வீடுகளில் பிற தெய்வங்கள் வழிபாடு உள்ளே இருப்பதை பார்க்கின்றோம். நிறைய வீடு சந்திக்கின்ற பொழுது இந்த ஒரு நிலையை பார்க்கின்றோம். இரண்டு, மாவுக்கும் ஆசை, கூழுக்கும் மீசைக்கும் ஆசை, இரண்டாம் கட்ட நிலை, இங்கேயும் வருவது அங்கேயும் செல்வது, அப்போ கடவுள் நம்மை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நிலை நமக்கு தேவையற்றது. உண்மையான கடவுள், உண்மையான கடவுள் நம்மை என்றும் பாதுகாக்கும் கடவுள், அவரைத்தான் நாம் நம்ப வேண்டும், அவரில்தான் நாம் இன்பம் பெற வேண்டும். இன்றைய பதிலுரைப்படல் மிக அழகாக சொல்வதை பார்க்கிறோம். தாவீது அரசன் வெற்றி பெற்ற பிறகு அழகான ஒரு வரியை சொல்கிறார், ஆண்டவரே என் உரிமை சொத்து, ஆண்டவரே என் உரிமை சொத்து, ஆண்டவரே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. தாவீது பாருங்கள், மிக அழகான இந்த வரிகள், ஆண்டவர் தான் என் உரிமை சொத்து, அவர்தான் எனக்குரிய பங்கு, அவரே என் தலைவர் என்று குறிப்பிடுவார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இதையெல்லாம் பல வேளைகளில் மறந்த நிலையில் பிற தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் தருவதும், பிற தெய்வங்களை நாடி செல்வதும், பிற தெய்வங்களுடைய உதவிகளை தேடுகின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்று முதல் இன்று வரை இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் தொடர்ந்து இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் இறைவன் தருகின்ற ஒரு அழைப்பு, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், முயற்சி எடுப்போம். நம் குடும்பம், சில வேளைகள் சில இல்லங்களில் பார்க்கின்றோம், தந்தை ஒரு தெய்வத்தையும் தாய் ஒரு தெய்வத்தையும் வழிபடுகின்ற ஒரு கஷ்டமான நிலையை பல இல்லங்களில் பார்க்க நேரிடுகின்றது. அவர்கள் தொடக்கத்தில் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகளாக இருந்தும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் பிற தெய்வங்களை வழிபடுவதும், பிற தெய்வங்களுக்கு பிரமாணிக்கமாயிருக்கின்ற ஒரு நிலையையும் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வராது, அதனால் நமக்கு பயனாக நன்மை விளைவிக்க முடியாது. நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இவர்களெல்லாம் இறைவனுக்கு என்றும் பிரமாணிக்கும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் விரும்பிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறகு வந்த பிள்ளைகள் அந்த விசுவாசத்துடனோடு, நம்பிக்கையோடு, பிரமாணிக்கத்தோடு இருந்தார்கள் என்றால் இல்லை. அதனால் தான் அவர்கள் ஏராளமான கஷ்டங்களை, ஏராளமான துன்பங்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. அதனால் அவருடைய வாழ்வு கசந்து போனது. நமது வாழ்க்கையிலும் பல வேளைகளில் ஆண்டவருடைய இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசுடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொண்டு அவருடைய பாதுகாப்பில் இருக்க நாம் எல்லாரும் தாவீதை போன்ற ஆண்டவரை என் உரிமை சொத்து, அவரை எனக்குரிய பங்கு தருகின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதுக்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை, ஜோஷுவா வழியாக இறைவன் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி, நானும் என் வீட்டாரும் யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம், உண்மையான கடவுளுக்கா அல்லது பிற தெய்வங்களுக்கா என்று சிந்தித்து, உண்மையான தெய்வத்தை வழிபட்டு அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய ஆசிரியரையும் அவருடைய பாதுகாப்பையும் பெற்ற பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.